ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்ல ஏடிஎம் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் நம்ம வீட்டில் இருந்தபடி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க்ல கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர். ஸோ அதுக்காக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க்ல ஏடிஎம் கார்டுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண, பட் எனக்கு இது வரைக்கும் வந்து ஏடிஎம் கார்டு வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அது வந்து நேரில் போய் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் ஆன்லைனில் நிறைய பேர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருந்தபடி எப்படி நம்ம வந்து இந்தியன் பேங்க்கில் ஒரு ஏடிஎம் கார்டுக்கு, நம்மளோட ஓல்டு ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக நியூ ஏடிஎம் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு இப்போ வந்து ஒரு லைவ் டெமோவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இந்தியன் பேங்கோட ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்கோட இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் மொபைல்லையும் அப்ளை பண்ணலாம், சிஸ்டத்துலையும் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்தியன் பேங்கோட வெப்சைட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு காண்டாக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் டு கால் பேக் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து உங்களோட நியூ ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெத்தட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மூலமாக நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸிட்டிங் கஸ்டமரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் எஸ்ன்னு இருக்கும். ஸோ எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சேவிங் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட இந்தியன் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து இந்தியன் பேங்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓடிபி வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ நான் வந்து என்னோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஒரு ஓடிபியை சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சமிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சமிட் கொடுத்துட்டோம். சமிட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பேஜை வந்து கீழே வந்து ஸ்கோரல் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல என்டர் ஆயிருக்காது, அதை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டோர் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்குதா, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து ஃபில் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களோட பிரான்ச் நேம், உங்களோட பிரான்ச் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட பின்கோடை என்டர் பண்ணதுமே உங்களோட பிரான்ச் நேம் வந்து காமிக்கும். ஸோ உங்களோட பிரான்ச் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட அட்ரஸ் டீடெயில், அப்புறம் என்னோட நேம், அப்புறம் என்னோட இமெயில் ஐடி எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்டர் பண்ண அந்த கோடுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் உங்களோட பிரான்ச் எதுவோ அந்த பிரான்ச்சை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மேலே உள்ள டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிடும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்டட் இன் அப்படின்ட்டு போயிருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இதில் நீங்கள் வந்துட்டு எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். இதில் கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிக்கோங்க. அதர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அது எல்லாமே இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டெபிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு கால் இல்லைனா மெயில், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் பேங்க்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு எப்போ உங்களுக்கு வந்து கால் பண்ணணும், மார்னிங்கா, ஆஃப்டர்நூனா, இல்லை ஈவினிங்கா, அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணிவிட்டு சமிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சமிட்டட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 24 hours உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துட்டு மெயில் அனுப்புவாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்தியன் பேங்க்கில் ஒரு ஏடிஎம் கார்டுக்கு நம்ம வீட்டில் இருந்தே வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. பட் இது வந்து இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நானும் வந்து இப்போது எனக்கு வந்து ஏடிஎம் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த மெத்தடில் அப்ளை பண்ணால் நமக்கு ஏடிஎம் கார்டு வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நான் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து பேலன்ஸை வந்து அப்டேட்டட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்து ஏடிஎம் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட்
ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஏடிஎம் கார்டு தான், அது எக்ஸ்பயர் கூட ஆக போகுது. அதனால நானும் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, நமக்கு வந்து மெயில் பண்ணுறாங்களா இல்லை வந்து கால் பண்ணுறாங்களா, என்ன ப்ரொசீஜர் வந்து சொல்கிறாங்க, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு வருமா இல்லை வராதா, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்த ஒரு 1 week ஆஃப்டர் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுதா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுறதுக்கு இதில் வந்து வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு உங்களோட நம்பர் நீங்கள் அங்கே காப்பி பண்ணீங்க, ஒரு நம்பர் ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு செக் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது மூலமாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.